வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வந்திருக்கிறது அனாட்டமி தெரப்பி அப்படிங்கிற ஒரு சிகிச்சைக்காக வந்திருக்கீங்க. இது வந்து தமிழில் செவி வலி தொடு சிகிச்சை அப்படின்னு பேர். இது வரைக்கும் நமக்கு நோய் அப்படின்னா நாம் ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களும் ஊசி போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, இல்லை யோகா தெரப்பி, மூத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், மேக்னட்டோ தெரப்பி, இயற்கை வைத்தியம், யுனானி, சித்தா, ஆயுர்வேதா, இப்படி இந்த உலகத்தில் நிறைய வகை தெரப்பிகள் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கிற இந்த தெரப்பியில் இது இல்லை. நாடி பார்ப்பாங்க, இந்த நாடி பார்க்கறதெல்லாம் இல்லை. வார வாரம் வந்து என்ன பாருங்கன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதெல்லாம் கிடையாது. கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. சரி, எதுவுமே இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, நாடி பார்க்க மாட்டீங்க, எங்கிட்ட பேசலாமான்னு கேட்டால் அது கூட தேவையில்லை. பொதுவாக நோயாளி என்ன பண்ணுவீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு ஒரு முக்கால் மணி நேரம் பேசுவீங்க. சார், முதல் முதல்ல நான் 10 வருஷத்துக்கு முன்னால் பாத்ரூம் வலிக்க வந்தங்களா அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறது முக்கால் மணி நேரம் ஆகும். முடிச்சோடனே அவர் சொல்லுவார், இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட், எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட்டு அதான் சொல்லுவார். ஸ்கேன்கள்லாம் அது ஒரு 4-5 நாள் ஆகும், அது கொஞ்சம் பணம்லாம் செலவாகும். எல்லாம் முடிச்சுட்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு 4-5 டாக்டர் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டு வட்ட மேஜை மாநாடு மாதிரி உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, தொட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னு. சரிங்க, என்ன பண்ணுவாங்க கேட்டால் இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது, இது வாழ்க்கைக்குள்ள கண்ட்ரோல் பண்ணணும், அந்த நோயை நீங்கள் நண்பன் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே அந்த நோய் வந்திருக்குன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, இனிமேல் நான் வந்து இந்த நோயாளி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்க்கைக்குள்ளாக மருந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் சும்மா தமாசா சொல்லுங்க, சீரியஸா நடந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மருந்து இல்லை, ஒரு மாத்திரை இல்லை, நீங்க எங்கிட்ட யாரும் பேசவே வேண்டாங்க. நீங்க அப்படி உட்காந்துருந்தா போதும், நான் இப்படி உட்காந்துருந்தா போதும். சரிங்க, என்னதான் பண்ணுவீங்கன்னு கேட்டா ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் பேசுவேன், 5 நாளும் நான் பேசுவேன், அதை நீங்க எல்லாம் கேட்கணும், அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட். என்னங்க, 3 மணி நேரம் படத்துலயே நடுவில் பாட்டு வருது, மைண்டு வருது, என்னென்னமோ வருது, 5 நாளும் நீங்க என்னமோ மேடம் மேல உட்காந்துக்கிட்டு 1 நாள் 2 நாள் தான் பரவாயில்ல, 5 நாள் பக்கத்துல குரூப் டான்சர் கிடையாது, மிமிக்ரி கிடையாது, ப்ரொஜெக்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உங்க மூஞ்சிக்கு எவ்வளோ நேரம் பார்க்கறது, 5 நாள் நீங்க தான் பேசி வைக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, இது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, நோய் என்பது அஞ்ஞானம், சிகிச்சை என்பது ஞானம், அவ்வளவுதான். நான் என்ன பேச போறேன்னா, உடம்புனா என்ன, ரத்தம்னா என்ன, உறுப்புகள் ஆர்கன்ஸ்னா என்ன, டிசீஸ்னா என்ன, ட்ரீட்மெண்ட்னா என்ன, நமக்கு நாமே எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்ல போறேன். அதாவதுங்க, நமது உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்கு, உங்க எல்லாருக்கும் அந்த சுரப்பி இருக்கும், எனக்கு இருக்கும். அந்த சுரப்பி ஒரு திரவத்தை சொல்லுது, அந்த திரவம் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் குணப்படுத்துங்க, சர்க்கரை, ஆஸ்மா, பிபி, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கருப்பையில் கட்டி, கிட்னியில் கல், தைராய்டு, எல்லா நோயும் குணப்படுத்து அந்த சுரப்பி. அந்த சுரப்பியோட பேர் என்ன, அது உடம்புக்குள்ள எங்க இருக்குது, அந்த சுரப்பியிலிருந்து ஒரு திரவம் சுரக்குது, அதோட பேர் என்ன, அந்த திரவம் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குங்களா, அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நோய் வந்தா நான் டாக்டர் போய் பார்க்க மாட்டேன்,
என் உடம்பு இருக்கிற சுரக்கி சுரக்க வைக்கிற வித்தை எனக்கு தெரியும், நான் சுரக்க வச்சு குணப்படுத்திட்டு போயிடுவேன். நான் எவ்வளவு தெம்பா சொல்றேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த கிளாஸ். இங்க வந்து நான் டாக்டர் நீங்க பேஷண்ட் அப்படிலாம் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி கெட்டுகெதர் மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சு, உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு போய் எப்படி சொல்லுவீங்க? ஒரு அக்கறையோட அன்போட இந்த மாதிரி எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நம்ம குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுப்போம்? அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உலகத்தில் எல்லாரும் என் குடும்பத்தில் ஒரு ஆளாக நினைச்சிட்டு ஒரு அக்கறையோட சொல்லித்தரணே தவிர இங்க வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ்வளோதான். இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க இல்லைங்களா? இப்ப நான் ஒரு பாம்பு வச்சிருக்கேன், தூக்கி வீச போறேன், என்ன பண்ணுவீங்க? எல்லாம் வெளியே ஓடிப்பீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருப்பாரு, யார் தெரியுங்களா? பாம்பாட்டி. ஒரு வேற குரூப்ல யாராவது பாம்பாட்டி இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க, அத்தனை பேர் ஓடிடுவீங்க. ஏன் பாம்பாட்டி ஓடல? அவருக்கு பாம்பை பத்தி தெரியும். எதை பத்தி நமக்கு தெரியுதோ அது மேல பயம் இருக்காது. உடம்புன்னா என்னன்னு தெரியல, நோய் என்ன தெரியல, பயந்து ஓடுறோமா டாக்டர் கிட்ட? டாக்டருக்கும் நோயில என்ன தெரியாதனால 10-15 வருஷமா உட்கார வச்சு மாத்திரை தராங்க. சோ எப்ப நமக்கு பாம்பை பத்தி தெரிஞ்சிருச்சோ பாம்பை பயப்பட மாட்டோம்ல, தைரியம் இருக்கும் இல்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி உடம்புல என்ன நோய் என்ன எப்படி குணப்படுத்துன்னு தெரிஞ்சு போனா நாமே நோயை பார்த்து பயப்படுறோம். அதனால இந்த 5 நாள்ல உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படும். 5 நாளுக்கு அப்புறம் நீங்க அத்தனை பேருமே நோயாக்கி அப்படின்னு பட்டம். பாம்பை பிடிக்க தெரிஞ்சு பாம்பாட்டி, நோயை பார்த்து பயப்படுறது நோயாக்கி, அவ்வளவுதான். என்ன கோர்ஸ் போனீங்கன்னு கேட்டா நாங்க நோயாட்டி பட்டம் வாங்க போறோம்னு சொல்லிட்டு போயிடலாம். உடம்பு பத்தி தெரியலன்னா நோய்ங்க, மனசை பத்தி தெரியலன்னா குழப்பம், புத்தி பத்தி தெரியலன்னா நஷ்டம், ஆறு மனசை பத்தி தெரியலன்னா பல கஷ்டம். இப்படி எதை பத்தி தெரியல, பிசினஸ் பத்தி தெரியலையா, நஷ்டம். இப்படி பாருங்க, உலகத்துல எதுக்குமே நீங்க ஒன்றும் மற்றவங்களை குறையெல்லாம் சொல்ல வேண்டாங்க. நமக்கு எது தெரியலையோ அதில் நம்ம கஷ்டப்படும், எது தெரிஞ்சிருச்சோ அது சுலபமா இருக்குமா? அந்த மாதிரி நோயை பத்தியும் சிகிச்சையை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது தாங்க ஞானம். ஞானம் தான் சிகிச்சையை தவிர மருந்து மாத்திரை கிடையாது. அதாவது நமது நோயை நாமளா எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற ரகசியத்தை கத்துருக்கா வந்திருக்கீங்க. மருந்து மாத்திரை கிடையாது. நோய்கள் மொத்தம் 2 வகைப்படுங்க. உடனே நம்ம டெக்னிக் மூலமா எல்லா நோய்களும் குணப்படுத்த முடியாது. நோய்கள் 2 வகைப்படும். ஒன்னு உள்ளிருந்து வர நோய், இன்னொன்னு வெளியிருந்து வர நோய். இப்ப 5 கிளாஸ் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிட்டீங்க, 1 வருஷம் ஆச்சு, எல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுத்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து கண்ணு சொல்லிக்கிட்டாரு, உடனே உட்காந்துட்டு எனக்கு அனாட்டாமிக் தெரபி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும். யாராவது துப்பாக்கி சுட்ட உடனே எனக்கு ஹீலர் பாஸ்கர் தெரியும்னு சொன்னீங்கன்னா செத்து போயிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்கிறது, கத்தி எடுத்து கொத்துறது, மண்டை உடையிறது, இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஆகணும், மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், சொல்றது கேட்டு தான் ஆகணும். உடனே எல்லாத்துக்கு மாதிரி நான் எதுக்குமே நீங்க டாக்டர் போக மாட்டேன் சொல்ல போறது இல்லை. எதுக்கு போகணும், எதுக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கர்ப்பப்பையில் கட்டி, கிட்னியில் கட்டி, எல்லாம் யோசிச்சு பாருங்க. யாராவது கத்தி எடுத்து குத்துனாங்களா, துப்பாக்கி எடுத்து சுட்டாங்களா? அது உடம்புல இருந்து அதான் வந்துச்சா? பிறக்கும் போது ஆரோக்கியமா இருக்கும், போக போக நோய் எந்திரிச்சல. நீங்க ஒன்றும் வெளியிருந்து ஒரு பொருள் அட்டாக் பண்ணல. நோய்கள் 2 வகைப்படும், உள்ளிருந்தே வர நோய், வெளியிருந்து வர நோய். அப்போ சர்க்கரை, பிபி, ஆஸ்துமா எல்லாம் உள்ளிருந்து அதுவா வந்துச்சா? அப்ப அதுவா சரியா போகும். அதையெல்லாம் நம்ம டெக்னிக் பிரகாரம் குணப்படுத்திக்கலாம். எந்தெந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியும்னு சொல்லிடுறேங்க. முடி கொட்டுறது, வெள்ள முடி, தலை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், பொடுகு சம்பந்தப்பட்ட, கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் பரவுறது, கண் சம்பந்த எல்லா பிரச்சனையும், கண்ணில் நீர் வடிவது, காத்து சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும், மூக்கு சம்பந்தப்பட்ட சைனஸ், வீசிங், ஆஸ்மா, நெஞ்சு சளி, தும்மல், அலர்ஜி, இது மாதிரி மூக்கு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்திடலாம். லங்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்தலாம். ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, வாவு விரிஞ்சிருச்சு, சுருங்கிருச்சு, ஓட்டம் வந்துருச்சு,
இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். கொழுப்பு கட்டி அடைச்சிருக்குது, இதெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா இதையும் குணப்படுத்திடலாம். கிட்னியில் கலர், கிட்னி ஸ்டோன், கால்பிளேடர் ஸ்டோன், கர்ப்பையில் கட்டி இருக்கு, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும், குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, விழுகு வலிக்குது, தொடை வலிக்குது, மூட்டு வலிக்குது, மூட்டு தேய்மானமாகி போச்சு, தெண்டைக்கால் வலிக்குது, கணுக்கால் வலிக்குது, உள்ளக்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குது, நகை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். தோல் சம்மந்தப்பட்ட சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, ஸ்கின் டிசீஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம். தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், ஃபிட்ஸ், வலிப்பு, மூலம், இப்படி எல்லாமே குணப்படுத்தலாங்க. மொத்தம் 4448 நோய் இருக்கு. நான் பேர் சொல்லலைங்கிறதுக்காக சில பேர் பார்த்துக்கிட்டா, ஐயோ அந்த பேர் என்ன சொல்லவே இல்லையே, நம்ம எதிர்த்து பயிரலாமா அப்படின்னு நினைச்சுக்கூடாது. நிறைய இருக்குது, ஏதோ சும்மா சாம்பிள்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இப்படி உங்கள் நோய் உடம்புக்குள்ளிருந்து வந்துச்சா இல்லை வெளியிருந்து வந்துச்சா நீ யோசிச்சு பாருங்க. ஒரு சுத்தி எடுத்து உங்க மூட்டு இரும்படுத்து உடைச்சாச்சு, இது வெளியிருந்து வந்துச்சா, எதுக்கு டாக்டர் போங்க, ஆனால் மூட்டு வலிக்கு டாக்டர் போகாதீங்க. எங்காவது கீழே விழுந்து கல் வந்து கிட்னி நம்மால் அடிபட்டு கிட்னி டேமேஜ் ஆனால் கிட்னி டாக்டர் போய் பாருங்க. ஆனால் கிட்னி ஃபெயிலியர் என்பது கிட்னி டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது தானா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அப்ப தானா சரியா போகும். இது ஒண்ணு. ரெண்டாவது, பிறவியிலேயே சில குழந்தைகளுக்கு சில உறுப்புகள் இல்லாம பாதியோட ரெண்டு ஒரு உறுப்பு டேமேஜோட பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம டெக்னிக் பிரகாரம் 100% கேரண்டி தர முடியாது. பட் நிறைய குணமாகும், பட் எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியாது, அது டிபெண்ட்ஸ் பண்ணுறது அவங்களுடைய அந்த கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இன்னொன்று, மனரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நம்ம டெக்னிக் பாதிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் நான் பாட்டுக்கு 5 நாள் பேசிட்டு இருக்கிறேன், எல்லாம் பேசி முடிச்சுன்னா நல்லா பேசினீங்க, என்ன பேசுனீங்க தெரியாது சொல்லிட்டு இருந்துச்சு, என்ன பண்றது, அப்படி வந்து நடந்துருக்குது. ஒருத்தர் வந்தார், 5 நாள் உட்காந்துருந்தாரு, கடைசியாக சொன்னாரு, சார் நீங்க என்னமோ சொன்னீங்க, எனக்கு எல்லாம் கேட்டேன், ஆனா எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே எதுவும் ஞாபகம் நிற்க மாட்டேங்குது. கஜினி படத்துல சூர்யா மாதிரி இருந்தாரு, அவரு கோபுரம் சொல்றதுக்கு ஞாபகம் இல்லைங்க, ஆனா சொன்னீங்க, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, என்ன பண்றது அப்படின்னாரு, எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த தெரப்பியில எதெல்லாம் குணப்படுத்த முடியும் முடியாதுன்னு முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க, அதை பார்த்துக்கலாம். அடுத்தது மறுபடியும் சொல்றாங்க, இந்த சிகிச்சையில மருந்தும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, வெறும் பேச்சும் அறிவும் ஞானம் புரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. ஏன் திரும்ப திரும்ப மருந்துன்னு சொல்றேன்னா, எனக்கு இன்னும் மறக்க முடியலைங்க அந்த சம்பவத்தை. கோயம்புத்தூர்ல புனிமுத்தூர்ல ஒரு ப்ரோகிராம் நடந்துச்சு, ஒரு 5-6 வருஷம் இருக்குங்க, ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க, காலைல 10 மணிக்கு மைக் பிடிச்சேன், 4 மணிக்கு முடிச்சேன். அப்பெல்லாம் லஞ்ச் எல்லாம் கிடையாது, நான் நாளே நடத்துவேன், லஞ்ச் கிடையாது ஃப்ரீ, எல்லாரும் வர சொல்லிடுவேன், மைக் பிடிச்சி நாடு பேசி முடிச்சு 4 மணிக்கு வீட்டு போய் சாப்பிடுங்க சொல்லிடுவேன். 4 மணிக்கு பேசி முடிச்சுட்டு, அப்பாடா இவ்வளவுதாங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோயும் குணமாகும், ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படின்னு ஒரு பாட்டி எழுந்திரிச்சாங்க. ஒரே சந்தோஷம், பாட்டிக்கு சந்தோஷம், சந்தேகம் வந்திருக்குன்னு மைக் கொடுங்கன்னு அந்த பாட்டி அவன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க, தம்பி அதெல்லாம் விடு தம்பி, வந்ததுலேருந்து நீயே பேசிட்டு இருக்கியே, டாக்டர் எப்போ வருவாங்க, அதை உடச்சு. அப்பா புரிஞ்சது, 8 மணி நேரம் பேசினாலும் சில பேருக்கு ஒன்றும் புரியாது போல் இருக்குங்க. அதனால சில பேர் 5 நாள் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட தனியா வந்து கடைசியா வந்துட்டு டாக்டர் எங்கன்னு கேட்டாரு. இந்த சிகிச்சையில வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கு, மறுபடியும் சொல்றேங்க, மருந்து மாத்திரை மட்டும் இல்லைங்க, எந்த லேகியம், பொடி, சிட்டுக்குருவி லேகியம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அனாட்டாமிக் தெரப்பி அப்படிங்கிற பேரையும், ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற பேரையும், த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பேரையும், த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற பேரையும், செவி வலி தொடு சிகிச்சை அப்படிங்கிற பேரையும் மிஸ்யூஸ் பண்ணி இன்டர்நெட், இமெயில், வெப்சைட், யூடியூப் மூலமாக பல பொருள்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அறுசுவை பொடிகள், யோகா மேட், சில சைனீஸ் மருந்து மாத்திரைகள். பாருங்க, உலகத்தில் எல்லாருமே மருந்து மாத்திரை கொடுத்து ஓரே ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நான் வந்து உட்காந்துட்டு யாரும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடாதீங்க, உங்கள் உடம்புக்குள்ளேயே ஆரோக்கியம் இருக்குது, நீங்களாக ஆரோக்கியமாக்கிங்க, எதுவுமே வேண்டான்னு சொல்கிற
என் போட்டோ போட்டு என்னோட ஆட்டோமிக் தெரப்பிங்கிற பேரை போட்டு மருந்து மாதிரி வைக்கிறாங்க, அதையும் பல பேர் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இன்னும் புரியலன்னு அர்த்தம். அத்தனை டிவிடி பார்த்துட்டு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்ன உங்க பேர் தான் அங்க போட்டிருந்தது, நான் கேட்கிறேன் என் பேர் போட்டிருந்தாலும் நான் சொல்றது புரியலையா, எதுவுமே வாங்காதீங்க, என்ன செய்யணுமோ அதை செஞ்சா குணமாகும்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு நாலு மருந்து வாங்கி சாப்பிட்டு உங்க படம் போட்டிருந்தங்க அந்த பேர்ல தான் வெப்சைட் இருந்தது அப்படின்னா யூடியூப்ல பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு அவங்க மேல குறை சொல்ல மாட்டேன். பயிற்சி போதலையோ, நம்ம இன்னும் பேச தெரியலையோ, புரிய வைக்க முடியலன்னு யோசிக்கிறேன். அதனால மறுபடியும் சொல்றேங்க, இந்த சிகிச்சையில எந்த ஒரு பொருளும் கிடையாது, வெறும் ஞானம் மட்டும்தான் இருக்குது. அதனால நீங்க தயவு செய்து அமைதியா பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையா கேளுங்க. ஒருவேளை ரொம்ப போர் அடிச்சா தூங்கிக்கோங்க, கொரட்டை மட்டும் விட்டு மத்தவங்க டிஸ்டர்ப் மட்டும் பண்ணிடாதீங்க, பாவம் அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் நீங்க தூங்குறீங்களா முடிச்சுக்கீங்களான்னு பார்க்கவே மாட்டேன், ஏன்னா எனது வேலை பேசுறது கேட்கறது உங்க பிராப்தம். வெப்சைட் இருக்குங்க anatomictherapy.org www.anatomictherapy.org. இந்த வெப்சைட்ல கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்குது. தமிழ்ல 350 பேஜ்க்கு வெப்சைட்ல ஃப்ரீ புக் இருக்குங்க, நீங்க அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி வீட்டில கூட நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம். பிசிக்கல் புக்கும் இங்கே இருக்குது, இங்கிலீஷ்ல புக் இருக்குது, வெப்சைட்ல ஃப்ரீ டவுன்லோட் இருக்கு. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த லாங்குவேஜ்ல எல்லாம் வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். உருது மலாயும் புக்கு ரெடி ஆயிடுச்சு, ஒரு 10 days வந்துடும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் இந்த சிகிச்சையை புக்காகவும் டிவிடியாகவும் கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம், அதுவும் இலவசமாக கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். அதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு. இந்த சிகிச்சையில் இது உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா சர்க்கரை நோயாளிகள் யாராவது இருந்தீங்கன்னா எப்போ புரிஞ்சிச்சோ அடுத்த செகண்ட் வந்து இனிப்பு சாப்பிடலாம், வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்றுமே ஆகாது, கேரண்டி. பிபி நோயாளிகள் யாராவது வந்துருந்தீங்கன்னா உப்பு போட்டு சோற்றுல சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. கேஸ் ட்ரபிள் யாருக்காவது இருந்ததுன்னா 3 நேரமும் உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தோலில் நோய் இருந்தால் கத்திரிக்காய் சாப்பிடலாம், இப்படி எண்ணெய் பலகாரம், தேங்காய், இப்படி நிறைய பேர் அதை சாப்பிட்டா தான் சாப்பிட்டா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் கிடையாது, எல்லாமே சாப்பிடலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டே நமது நோய்களை குணப்படுத்தலாம், அது சம்பந்தமா பார்க்க போறோம். வழக்கமா ஒரு நாள் கிளாஸ் நடக்குங்க, 1 மணி நேரம் கிளாஸ் நடக்கும், 5 நிமிஷம் கிளாஸ் நடக்கும், இப்படி நடக்கும். அப்போ 5 நிமிஷம் தகுந்த மாதிரி பேசுவேன், 1 மணி நேரம் தகுந்த மாதிரி பேசுவேன். இப்போ 5 நாள் அப்படிங்கும் பொழுது இந்த 5 நாள்ல அந்த அனாட்டாமிக் தெரப்பிங்கிற நோயை குணப்படுத்துற டெக்னிக் மட்டும் இருக்காதுங்க, அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம்.